வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுட் இன் யூ. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மசாலா பன்னீர் நம்மளே வீட்டில் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணிடலாம். அதுக்கு 2 லிட்டர் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்க. 2 லிட்டர் பாலில் பன்னீர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 எலுமிச்சை பழம் தேவைப்படும். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சை பழ சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ லைட்டாக அந்த பாலை கிண்டி விடுங்க. அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இந்த பால் நல்லா தெரிஞ்சு போக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பால் நல்லா தெரிஞ்சு அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு கிளியரான எல்லோயிஷா மாறுற வரைக்கும் இதை நல்லா கிளறுங்க. இதை வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு வடிகட்டி வச்சு அதுல ஒரு காட்டன் துணியை போட்டு அதுல அப்படியே இதை ஊத்திருங்க. அவசரப்பட்டு கையால புளிஞ்சிடாதீங்க, செம்ம சூடா இருக்கும். இதை அப்படியே தனியா எடுத்துக்கோங்க. இந்த வே வாட்டர்னு சொல்ற இந்த தண்ணியில நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது நம்மளோட ரெகுலர் குக்கிங்ல நிறைய ரெசிபிஸ்ல பயன்படுத்தலாம். அது நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பன்னீரை வந்து தனியா ஒரு பாத்திரத்துல வச்சு இதுல அப்படியே கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி லைட்டா கழுவி விடுங்க. ரொம்ப போட்டு அதை கிண்டி ரொம்ப கழுவ வேணாம், லைட்டா கழுவினாலே போதும். இதுல இப்போ இந்த சூடு வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கும். இதை இப்போ கையால நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த தண்ணி எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த பன்னீரை ஒரு பாத்திரத்துல போட்டு இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா பன்னீர்ல மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை அப்படியே இந்த காட்டன் துணியில போட்டு நாலா பக்கமும் நல்லா மடிச்சு விட்டு இதை அப்படியே தூக்கிட்டு போய் இந்த பன்னீர் மோல்ல வச்சு இது மேல ஒரு வெயிட்டான ஒரு பொருளையும் வச்சு அப்படியே தூக்கி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மசாலா பன்னீர் ரெடி. ரொம்பவே சிம்பிளான அந்த ஈஸியான ஸ்டெப்ஸ்ல கொஞ்சம் கூட ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாம நம்மளாலேயே வீட்டில் ரொம்பவே ஹெல்த்தியான மசாலா பன்னீர் பண்ண முடியும். நீங்க இந்த பன்னீர் வந்து நீங்க எல்லா வகையான ரெசிபிஸ்லையும் பயன்படுத்தலாம். ரொம்பவே ஈஸியா, ரொம்பவே ஒரு 0 எஃபர்ட்ல நீங்க ஒரு ஸ்நாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தோசைக்குள்ள நல்லா சூடு பண்ணி பட்டரோ எண்ணெயோ கொஞ்சம் போட்டு இந்த மசாலா பன்னீரை கொஞ்சமா குட்டி குட்டியா கியூப்ஸா கட் பண்ணி நாலா பக்கமும் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு செம்ம டேஸ்டியான மசாலா பன்னீர் ஃப்ரை தயார். வீட்லேயே பண்ண ஹெல்த்தியான மயோனைஸ் கூடையும் டேஸ்டியான டொமேட்டோ சாஸ் கூடையும் இந்த மசாலா பன்னீர் நீங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா செம்ம ஜாலியாக சாப்பிடுவாங்க. பன்னீரே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.